அடுத்த டாபிக் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த வேர்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ஈஸியாக நீங்கள் இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கன்னா, இப்போ நீங்கள் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஓல்டு ப்ரைஸ்ன்னு போட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணி, இப்போ கரண்ட் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட்டில் எந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம். நார்மலாக ஸ்ட்ரைக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நார்மல் ஒரு சிங்கிள் லைன் ஸ்ட்ரைக்கு, இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த அண்டர்லைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ வந்து டபுள் ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரே ஒரு கோடு தான் வரும், இதே டபுள் ஸ்ட்ரைக் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடு வரும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு லைன்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, ஒரு கிராஸ் லைன் சென்டரில் வர மாதிரி தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.